ஆந்திர மாநிலம் விஜயவாடாவிலிருந்து சபரிமலைக்கு சென்ற 7 இளம் பெண்கள் பம்பையில் தடுத்து நிறுத்தப்பட்டனர். மண்டல பூஜை மற்றும் மகரவிளக்கு தரிசனத்திற்காக சபரிமலை கோவில் நடை இன்று மாலை திறக்கப்படுகிறது. இந்த நிலையில் தேவசம் போர்ட் அமைச்சர் சுரேந்திரன் இந்த ஆண்டில் பெண்களுக்கு சபரிமலை அனுமதி இல்லை என்றும் கோவிலுக்கு வரும் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய திருப்தி தேசாய் நவம்பர் 20ஆம் தேதிக்கு பின்னர் சபரிமலைக்கு செல்வது உறுதி என்று கூறினார். கேரள அரசு தங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்று கூறிய அவர் பாதுகாப்பு இல்லை என்றாலும் சபரிமலைக்கு தாங்கள் செல்வதை யாராலும் தடுக்க முடியாது என்றும் தெரிவித்தார். இதற்கிடையே ஆந்திர மாநில விஜயவாடாவில் இருந்து இன்று 7 இளம் பெண்கள் சபரிமலைக்கு சென்றனர். பம்பையில் தடுத்து நிறுத்தப்பட்ட அவர்கள் அங்கிருந்து திருப்பி அனுப்பப்பட்டனா்.